தாமினிமா ராமு இங்க தான் இருக்கீங்களா ஜீவா பாத்தியா எப்படி இருக்கா ஜீவாமா நல்லா இருக்காங்க அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையும் நல்லா இருக்கு ஜீவாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா எப்ப ராமு போன வாரம் தாமா வைத்தியர் மூலமா தகவல் தெரிஞ்சு போய் பாத்துட்டு வர்றேன் கடவுளே எனக்கு தான் அந்த பாக்கியம் கொடுக்கல ஆனா என் தங்கச்சிக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டேன் எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு எனக்கு அது போதும் ராமு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜீவாவுக்கு குழந்தை பிறந்த விஷயம் அந்த மிருகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அவ மேல இருக்கிற ஆத்திரத்துல அவளையும் அந்த குழந்தையையும் கொண்டுடுவா அதனால தயவு செஞ்சு அவங்கள வேற ஊருக்கு போக சொல்லு இல்லம்மா இல்ல நிச்சயம் அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்காதுமா இல்ல ராமு ஜீவா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அந்த ஆளால அதை தாங்கிக்க முடியாம நாளுக்கு நாள் வெறித்தனமா நடந்துட்டு இருக்கா அது எனக்கு தான் தெரியும் அதனாலதான் சொல்றேன் அம்மா நான் அவங்க கிட்ட போய் சொல்றத விட நீங்க நேர்ல போய் சொன்னீங்கன்னா ஜீவாமாவையும் குழந்தையும் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த விஷயத்த சொல்லி அவங்க காப்பாத்தன மாதிரியும் இருக்கும் அம்மா என்னமா யோசிக்கிறீங்க அம்மா அம்மா ஏம்மா தயங்குறீங்க உங்களுக்கு பாதுகாப்பா நான் கூட வர்றேன் நீங்க கவலையா படாதீங்க அந்த தனி பசங்க வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன் புடிங்கடா இவட இப்பதாண்டி எனக்கு விஷயம் புரியுது கூட இருந்து எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க கோய் பாத்னா என்ன மிருகம் நான் சொன்னேன் ஆமாண்டி நான் மிருகம் தான் கடிச்சு கொதருவேன் இப்படி வெளி பிடிச்சு அலையுற உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து என் நிம்மதியே போச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சதும் இல்லாம அவ வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தேன் அதுக்கு என் மனசாட்சி எடை கொடுக்கல அதனால நான் தான் அவளை இந்த நரகத்துல இருந்து தப்பிக்க வச்சேன் இத பாரு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவளை அவ குழந்தையும் ஒண்ணு பண்ணிடாத உன்னை இதுக்கு மேலையும் உயிரோட விட்டா என்னையே நீ சுடுகாட்டு காமிச்சிடு कोई बात ना है